சந்திராயன் மூன்று என்ற விண்கலம் பாரத விஞ்ஞானிகளால் ஜூலை மாதம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு விண்ணிலே நிலவை சுற்றி வந்து கொண்டிருந்து இன்று மாலை 6 மணிக்கு நிலவிலே தரையிறங்க உள்ளது. இந்த பயணம் சிறப்பாக தடங்கள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலிலே அமைந்துள்ள சுபகிரகமான சந்திர பகவான் சந்நிதியிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது. நம் பாரத விஞ்ஞானிகளுக்கு பெருமை சேர்க்க இருக்கும் இந்த நிலவு பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதுபோலவே 2008 ஆண்டு சந்திராயன் 1 அனுப்பப்பட்ட போதும் 2019 ஆண்டு சந்திராயன் 2 அனுப்பப்பட்டதும் இந்த திருக்கோயிலிலே விசேஷமான சிறப்பு ஹோமங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது. இதுபோல இந்திய விஞ்ஞானிகளின் இந்த சிறப்பான முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பக்தர்கள் சார்பாக இந்த சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. நிலவின் தென்பகுதியிலே இதுவரை எந்த ஒரு நாட்டு விண்கலமும் இறங்கி பரிசோதனை செய்யவில்லை. ரஷ்யா அனுப்பிய லூனார் விண்கலமும் பழுதுபட்டு விழுந்து உடைந்து விட்டது. அதுபோல எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்திய விஞ்ஞானிகள் அனுப்பிய பாரதத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி சிறப்பான முறையிலே ஆய்வுகளை நடத்தி பாரத விஞ்ஞானிகளுக்கும் இந்திய மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. சந்திரா திருக்கோவிலில் சந்திராயன் 3 விண்ணில் பாய இருப்பதால் சிறப்பான முறையில் அபிஷேக அர்ச்சனைகள் எல்லாம் நிகழ்வுற்றது. சந்திரன் மனதிற்கு அதிபதி, மனோகாரகன் மாற்றத்திற்கு அதிபதி என்பதால் நமது காரியங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவும் அந்த சந்திராயன் 3 விண்ணில் பாய்வது வெற்றிகரமாக செயல்பட்டு நமது பாரத தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான முறையில் அபிஷேக அர்ச்சனைகள் எல்லாம் நிகழ்வுற்றது. இந்த வெண்மைக்கு அதிபதி என்பதால் சிறப்பான முறையில் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகங்கள்லாம் நிகழ்வுற்று அர்ச்சனைகள் எல்லாம் நிகழ்வுற்று சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்றன. ஆஜ்யாயா தேவ குருராஜா பொலி சந்திரகிரீஸ்வராஜ மகாத்மகதி பௌ நமஸ்கரயா.